ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ஹேங்கிங் வந்து ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பிசிறு வந்து தெரியும். ஸோ இது வந்து சில ஃபேப்ரிக் வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது, சில ஃபேப்ரிக் வந்து ரொம்பவே வந்து பார்க்க நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் த்ரெட்டு வந்து இந்த மாதிரி ப்ரொக்கேட் இருக்கிறதுக்கு வந்து த்ரெட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து இதில் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு குட்டி ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 4x4 வர மாதிரி ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கிட்டேன். இதுவும் வந்து ப்ரொக்கேட் கிளாத் தான். பீஸை வந்து நாலாக மடித்து கார்னரில் வந்து ஸ்லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு டோரி வச்சு ஒரு கார்னரில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ட்ரையாங்கிளையும் ஸ்டிச் போட்டுக்கிட்டே வரலாம். இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் கொஞ்சமாக வந்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை மெதுவாக நம்ம வந்து திருப்பிக்கலாம். இப்போ இந்த கார்னருக்கு பார்த்திங்களா, இது வந்து இந்த இடம் வர வரைக்கும் பொறுமையாக வந்து திருப்பிக்கோங்க. இன்னொரு கார்னருக்கு பார்த்திங்களா, அது வந்து அந்த ஷார்ப் வந்து கரெக்டாக வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இதை சேர்த்து வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து திருப்பி பாருங்கள். இப்போ இந்த கார்னருக்கு பார்த்திங்களா, இதை வந்து மெதுவாக எடுத்து விட்டுக்கோங்க அந்த ஷேப்பை ஒரு ஊசி மூலமாக. இப்போ பாருங்கள், இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபார்ம்லேயே வந்து ஹெவி லட்கன் காக்ராக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோடய லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இதே மாடலில் வந்து ப்ளவுஸ்க்கும் எப்படி லட்கன் பண்ணுறதுன்னு அடுத்து வர வீடியோவில் நான் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.